ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பாக கடமலை குன்று எஃப்ஜிபிசியின் சபை சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த விபிஎஸ்ல பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க இந்த மூன்று நாட்களும் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நான்காவது நாளிலையும் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் சித்தமாயிருக்கிறார். நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்க. புதிய பாடல், அது மட்டும் இல்லை ஸ்கிட், அதே போல் ஆக்ஷன் சாங், மெடிடேஷன், இப்படி நிறைய செய்திகள், இப்படி உங்களுக்கு நிறைய பிரயோஜனமான நிறைய காரியங்கள் இந்த நாள்லேயும் தேவன் உங்களுக்கு கற்றுத்தர ஆசையாயிருக்கிறார். நீங்களும் ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கத்துறதுக்குள்ளே நம்புகிறோம். நீங்கள் இது தொடக்கம் முதல் கடைசி வரையிலும் நீங்களும் அப்படியே அமர்ந்து அதிகமாய் ஏசப்பாட்ட பிரேயரோட எல்லா காரியத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேணும்னு அன்போடு கேட்கிறேன். தேவன் நாமே உங்களுக்கும் உதவி செய்வாராக. நம்ம ஜெபித்து துவங்கலாமா? மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் மூன்று நாட்களும் தேவமே இந்த விபிஎஸ்ஐ தொடர்ந்து மிகுந்த பிரயோஜனமுள்ளதாய் மாற்றி கொடுத்த உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நான்காவது நாட்களிலும் உம்முடைய கிருபை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மிகுந்த பிரயோஜனமானதாய் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமானதாய் மாற்றி கொடுப்பீராக கர்த்தாவே. விசேஷமாய் பொல்லாத பிசாசு எவ்வளவோ காரியங்களிலே சிறுவர்களை குறிவைத்து அவனுடைய பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த விபிஎஸ்ஸின் மூலமாக விதைக்கப்படுகின்ற ஒவ்வொரு விதைகளும் கர்த்தாவே 30, 60, 100 மிகுந்த பலனை கொடுக்க எங்கள் பரலோகத்தின் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உம்முடைய பரலோகத்தின் பிரசன்னம் இவர்கள் பார்க்கிற இடத்தில் கூட இருந்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுந்த பிரயோஜனமானதாக மாற்றி கொடுப்பீராக கர்த்தாவே. எல்லாவற்றையும் அன்பின் கரங்களிலே தருகிறோம். இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் நினைத்துக் கொள்வீராக. உம்முடைய அன்பின் கரங்களே தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம் நாலாவது நாள் வந்திருக்கோம், கரெக்டு தானே? ஆமாம், நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ண உடனே தீம் சாங். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? இருக்கிற இடங்களில் எல்லோரும் எழும்பி நின்னுங்க. நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து தீம் சாங் பார்க்க போகிறோம். புதுபலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். பலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். புதுபலத்தோடே தேடுவோம். First you seek the kingdom of God. First you seek the kingdom of God. First you seek the kingdom of God. Seek, seek to the Lord. மகிழ்ச்சி வந்திட தேடுவோம், நன்மைகள் பெற்றிட தேடுவோம், மேன்மை அடைந்திட தேடுவோம், ஜீவ காலம் முழுவதும் மகிழ்ச்சி வந்திட தேடுவோம், நன்மைகள் பெற்றிட தேடுவோம், மேன்மை அடைந்திட தேடுவோம், ஜீவ காலம் முழுவதும். First you seek the kingdom of God. First you seek the kingdom of God.
ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹாய் பிள்ளைங்களா, இன்னைக்கு நான் நாலாம் நாள் விபிஎஸ்ஸை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு நாலாம் நாள் விபிஎஸ்ஸோட நோக்கம் என்னன்னு பார்ப்போமா? நன்மை உண்டாக தேடு. சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன், நன்மை உண்டாக தேடு. ஆமாம், மினி எங்கே காணோம்? நீங்களும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிடுவோமா? மினி, மினி. ஹாய் அக்கா. ஹாய் மினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்கக்கா. இப்போ நாலாம் நாள் நோக்கம் சொல்லி தந்தனே, சொல்லுவியா? தெரியலீங்கக்கா. இன்னொரு வாட்டி சொல்லித்தர, கவனமா கேட்டு நீ சொல்லணும், ஓகேவா? ஆ, சரிங்கக்கா. நன்மை உண்டாக தேடு. நன்மை உண்டாக தேடு. பிள்ளைங்களா, மினி சொல்லி தருவாங்க, நீங்களும் சேர்ந்து சொல்லுவீங்களா? நன்மை உண்டாக தேடு. வெரி குட் பிள்ளைங்களா. இன்னைக்கு நாலாம் நாளோட நோக்க வசனம் பார்க்கலாம், ஓகேவா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. இன்னொரு வாட்டி ஆண்டி சொல்லித்தரேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. மினி, புரிஞ்சுதா உனக்கு? ஆ, புரிஞ்சுதுங்கக்கா. சொல்ல பாப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்புறம் அப்புறம் சங்கீதம் 84:10. கரெக்டா சொல்லிட்டனா பிள்ளைங்களா? மினி கரெக்டா சொன்னாளா? தப்பு தானே. என்ன தப்பு பண்ணாங்க? சங்கீதம் 34:10. இந்த கரெக்ட் தப்பா சொன்னாங்க தானே. மினி இன்னொரு வாட்டி சொல்லு. ஓ, சரி சரி, சொல்றேன், கரெக்டா சொல்லிடுவேன். பிள்ளைங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. சூப்பர் பிள்ளைங்களா, நல்லா அழகா சொன்னீங்க. ஒரு தடவை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆக்ஷன் பண்ணி. ஓகே. கர்த்தரை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ தேடுகிறவர்களுக்கோ ஒரு ஒரு நன்மையும் நன்மையும் குறைவுபடாது குறைவுபடாது. சங்கீதம் சங்கீதம் 34:10. சூப்பர் பிள்ளைங்களா, அழகா சொன்னீங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் இன்னைக்கு நம்ம டே 4 வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம டே 4 தீம் வேர்ஸ் பார்த்தோம், இனி வந்து இன்னைக்கு டே 4 சாங் பார்க்க போகிறோம். ஆமாம், முக்கியமாக எல்லாரும் ஆக்ஷன் கவனமாக பார்க்கணும். அக்காமார் வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க, அடுத்து எல்லாரும் சேர்ந்து பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடி? ரெடி. கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடு, உனக்கு நன்மை உண்டு. கர்த்தரின் கற்பனை கை கொண்டா, பாக்கியமும் நன்மையும் உண்டு. கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடு, உனக்கு நன்மை உண்டு. கர்த்தரின் கற்பனை கை கொண்டா, பாக்கியமும் நன்மையும் உண்டு. நன்றாயிருப்பதற்கு நன்மை செய்திடு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை
ஓ நல்ல ஆக்ஷன் சாங்ல ரொம்ப சூப்பரா இருந்தில்ல ஆமா அக்கா மாதிரி நல்லா ஆக்ஷன் பண்ணாங்க நீங்களும் அவங்களோட சேர்ந்து பண்ண போறீங்க ரெடியா கத்தரின் வார்த்தைக்கு செவி கொடு உனக்கு நன்மை உண்டு கத்தரின் கற்பனை கை கொண்டா பாக்கியமும் நன்மையும் உண்டு டே ஃபோர்க்கில் தீம் சாங் பார்த்தோம் அப்படி தானே இப்போ என்ன பண்ண போறேனே இன்னொரு புது சாங் படிப்போமா பிள்ளைங்களா ரெடியா இருக்கீங்களா ரெடி தானானே 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 துள்ளி துள்ளி ஓடுகின்ற ஆட்டுக்குட்டி வந்து வந்து நின்னு கேளு குட்டி துள்ளி துள்ளி ஓடுகின்ற ஆட்டுக்குட்டி வந்து வந்து நின்னு கேளு குட்டி தானானே 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 இழந்து போனதை தேடித்தானே ரட்சிப்பை உனக்கு தந்திடவே இழந்து போனதை தேடித்தானே ரட்சிப்பை உனக்கு தந்திடவே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே தானானே 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 தானான் அழகாய் உன்னை மாற்றிடவே அவரின் பிள்ளையாய் வாழ்ந்திடவே அழகாய் உன்னை மாற்றிடவே அவரின் பிள்ளையாய் வாழ்ந்திடவே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே தானானே 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 இறுதி வரை உண்மையாய் இயேசுவுக்காக வாழ்ந்திடவே இறுதி வரை உண்மையாய் இயேசுவுக்காக வாழ்ந்திடவே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே தானானே 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 அண்ணன் மாதிரி நல்லா ஆக்ஷன் பண்ணாங்கல்ல ஆமா பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா ஒன்ஸ் மோர் பண்ணலாமா தானானே 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 துள்ளி துள்ளி ஓடுகின்ற ஆட்டுக்குட்டி வந்து வந்து நின்னு கேளு குட்டி துள்ளி துள்ளி ஓடுகின்ற ஆட்டுக்குட்டி வந்து வந்து நின்னு கேளு குட்டி தானானே 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 தானானே
இழந்து போனதை தேடித்தானே ரசிப்பை உனக்கு தந்திடவே இழந்து போனதை தேடித்தானே ரசிப்பை உனக்கு தந்திடவே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே தானானே 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 தானான் அழகாய் உன்னை மாற்றிடவே அவரின் பிள்ளையாய் வாழ்ந்திடவே அழகாய் உன்னை மாற்றிடவே அவரின் பிள்ளையாய் வாழ்ந்திடவே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே தானானே 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 இறுதி வரை உண்மையாய் இயேசுவுக்காக வாழ்ந்திடவே இறுதி வரை உண்மையாய் இயேசுவுக்காக வாழ்ந்திடவே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே தானானே 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 ஹாய் குட்டீஸ் இதுவரை நம்ம நல்ல ஆக்ஷன் பண்ணோம் நல்ல பாடு படித்தோம் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை நோக்கி சிறிது நேரம் ஆராதிக்க போகிறோம் சரியா அதனால் இப்போ எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்ணு மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமா எல்லாரும் கண்ணை மூடுங்க எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள் சூத்திரம் 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 எல்லா பிள்ளைங்களும் தேவனை நோக்கி பாருங்கள் ஹல்லேலூயா யேசப்பா இந்த நாள் விபிஎஸ் எங்களுக்கு தந்ததுக்காக சூத்தரிக்கிறோம் சூத்திரம் 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 ஹல்லேலூயா சூத்திரம் சூத்திரம் எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள் எல்லா பிள்ளைங்களும் தேவனை நோக்கி பார்ப்போமா ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே நீரே பரிசுத்தர் ஹல்லேலூயா எல்லா பிள்ளைகளும் அவரை நோக்கி பாருங்கள் எல்லா பிள்ளைகளும் ஒரு பிள்ளை கூட விளையாட கொண்டிருக்க கூடாது எல்லா பிள்ளைகளும் நல்லா தேவனை நோக்கி பாருங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் 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 இயேசப்பாவை பார்க்க என் கண்கள் ஏங்குதே இயேசப்பாவை பார்க்க என் கண்கள் ஏங்குதே ஒவ்வொரு நாளும் உம் சல்ல முகத்தை பார்க்க ஆசிக்கிறே ஒவ்வொரு நாளும் உந்தன் பாதையில் நடக்க வாஞ்சிக்கிறே ஒவ்வொரு நொடியும் உமது கரத்தை பிடித்திட வாஞ்சிக்கிறே ஒவ்வொரு நொடியும் உமது கரத்தை பிடித்திட வாஞ்சிக்கிறே இயேசப்பாவை பார்க்க என் கண்கள் ஏங்குதே இயேசப்பாவை பார்க்க என் கண்கள் ஏங்குதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லா பிள்ளைகளும் தேவனை நோக்கி பார்ப்போமா Hallelujah. Hallelujah. எல்லா பிள்ளைங்களும் ஏசப்பட்ட கேளுங்க ஏசப்பா நாங்கள் உண்மை பார்க்கணும் ஏசப்பா நாங்கள் உண்மை பார்க்கணும் எல்லா பிள்ளைங்களும் தேவனை நோக்கி பாருங்க Hallelujah. Hallelujah. சூத்திரம் சூத்திரம் Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 இயேசப்பாவை பார்க்க என் கண்கள் ஏங்குதே இயேசப்பாவை பார்க்க என் கண்கள் ஏங்குதே ஒவ்வொரு நாளும் உம் சல்ல முகத்தை பார்க்க வாஞ்சிக்கிறே ஒவ்வொரு நொடியும் உமது கரத்தை பிடித்திட வாஞ்சிக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் உமது கரத்தை பிடித்திட
காத்திருக்கிறே ஏசப்பாவை பார்க்க என் கண்கள் எங்குதே ஏசப்பாவை பார்க்க என் கண்கள் எங்குதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சூத்ரோ சூத்ரோ ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா எல்லா பிள்ளைகளும் அவரை நோக்கி பார்ப்போமா ஹல்லேலூயா அவர்களை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரகாசிக்கிற தேவன் பிரகாசிக்க செய்யும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ நல்லவர் சர்வ வல்லவர் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஹல்லேலூயா 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 சோத்ரகிரோ 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 ஹல்லேலூயா நீ நல்லவர் நீ நல்லவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஹல்லேலூயா இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 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 எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த நாள் பிபிஎஸ்சி கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இந்த நாளில் இந்த பிபிஎஸ்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த நாளில் படிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு பாடலையும் இந்த பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த பிபிஎஸ்சியில் பிபிஎஸ் மூலம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய முடியா ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அழகா வசனம் சொன்னீங்க அழகா பாடினீங்க அழகா ஆக்ஷன் பண்ணீங்க நல்ல பிள்ளைங்களா உட்காந்துருக்கீங்கல்ல இப்போ ஸ்டோரி கேட்க போறோம் சரியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கேரளா எல்லை பகுதியில் ஜோசப்னு சொல்கிற ஒரு தம்பி இருந்தாங்க அந்த தம்பி பேர் என்னது ஜோசப் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் முன்னேறியே இருந்தாங்க தினமும் ஜோம் பண்ணுவாங்க பைபிள் படிப்பாங்க சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போவாங்க சர்ச்சில் நிறைய வேலை இருக்கும் அதையெல்லாம் செய்வாங்க ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனால ஏசப்பாவுக்கு பிரியமாக இருந்ததுனால படிப்பில் எல்லாம் ஃபஸ்ட்டு தான் நல்லா படிப்பாங்க நல்ல சுறுசுறுப்பாகவும் காணப்பட்டாங்க அவனுக்கு ஏசப்பாவுக்கு அவனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ஜோசப் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர ஆரம்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பாவிட்ட விலகி ஃப்ரெண்ட்ஸோடு சேர ஆரம்பித்தான் எப்போதும் செல்ஃபோனே வச்சுட்டு அது கூட விளையாடிட்டு கிரிக்கெட் ஆடிட்டு அது கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருப்பான் அப்படி இருக்கும்போது அவன் ஸ்கூலில் எக்ஸாம் வந்துச்சு எக்ஸாம் வரும்போது சரியாக பண்ண முடியாமல் அவன் தோல்வி அடைஞ்சிட்டான் தோல்வி அடைஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லை இல்லை அந்த அண்ணா கூட ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸும் அவனை விட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸும் போனதும் அவனை ரொம்ப வருத்தாயிருச்சு வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுட்டு இருக்கும்போது சின்ன வயசில் படித்ததான ஒரு வசனம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன வசனம்னு கேட்குறீங்களா சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் புரைபடாதுன்னு சொல்கிற வசனம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு அதை வச்சு ஜோம் பண்ணான் நான் இனி தினமும் ஜோம் பண்ணுவேன் தினமும் வேதம் வாசிப்பேன் சர்ச்சைக்கு ஒழுங்காக போவேன் அது முன்னாடி அம்மா கூப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துருக்கும்போது அம்மா கூப்பிடும்போது கூட நான் சர்ச்சைக்கு ஒழுங்காக வரமாட்டேன் அதெல்லாம் ஏசப்பா கிட்ட அறிக்கை செய்வான் ஏசப்பா என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க உண்மை தேட உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஜோம் பண்ணுவான் ஜோம் பண்ண அப்புறம் அடுத்த வருடம் அவனுக்கு எக்ஸாம் நடந்துச்சு +2 எக்ஸாம் அதில் நல்லா எழுதுனா நல்ல மார்க் வாங்கினா ஸ்கூல்லே ஃபஸ்ட் ஆளாக வந்தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவன் கர்த்தரை தேடினதுனால அவனை ஆண்டவரை ஆசீர்வதிச்சாரு எல்லா காரியத்திலும் அவனை மேன்மையாக வச்சாரு காலேஜுக்கு போனான் அங்கேயும் நல்லா படித்தான் நல்ல மார்க் எடுத்தான் இப்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் வேதாகமத்தில் கூட லூக்கா 18:18 இல்லை கடைசி பகுதியில் பார்க்குறோம் பத்திமை சொல்கிற ஒரு அண்ணா இருந்தாங்க அந்த அண்ணா பேர் என்னது பத்திமேயு அந்த அண்ணாக்கு கண்ணே தெரியாது கண்ணு தெரியாததுனால வழியேறிய உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க
பிச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ரொம்ப சத்தமாயிருக்கு. என்ன சத்தம் அப்படியே பார்த்துட்டு இருக்கா, என்ன சத்தம்னு கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்கும் கேட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தையாக விசாரிக்கிறாங்க என்ன சத்தம்னு. அவங்க சொல்கிறாங்க ஏசு வராங்கன்னு சொன்னாங்க. உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசு வராங்களா? உடனே கூப்பிட்டான், ஏசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு அந்த கூப்பிட்டுட்டே இருந்தான். கூட வந்தவங்க எல்லாம் என்னடா அது கத்திட்டே இருக்க, அமைதலாயிருன்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக திட்டினாங்க. அவன் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டான், ஏசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். ஏசப்பா அவனை வர சொன்னாங்க. வந்து ஏசப்பா கேட்டாங்க குருட அந்த பத்திமையுட்ட, நான் அவனுக்கு என்ன செய்யணும் கேட்டாங்க. அவன் சொல்லுவான், நான் ஏசப்பா நான் பார்வை அடையணும். ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லுவான். குருடன் வந்து ஏசப்பாவை தேடினதுனால கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தாரு. அருமையான தம்பி தங்கச்சி, நீயும் கூட ஏசப்பாவை தேடினா எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பாட்ட என்ன நன்மை கேட்ப? நல்ல ஞானம் கேட்ப, அதுக்கப்புறம் நல்ல சுகம் கேட்ப, அதுக்கப்புறம் நிறைய தேவை இருக்குல்ல, இனி ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, அதனால நிறைய தேவைகள் எல்லாம் இருக்குல்ல, பேக் வேணும், அப்புறம் லஞ்ச் பேக் வேணும், அப்புறம் ஷூ வேணும் இல்லை, இந்த அநேக தேவைகள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்காக நீ ஜெபம் பண்ணிவியா? இப்போ எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? எல்லாம் முழங்கால் படிட்டுங்க பார்க்கலாம், கண்ணை மூடுங்க, ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தாருங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க பார்ப்போம். கத்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ்ஸப்பா ஸ்தோத்ராப்பா ஸ்தோத்ராப்பா, ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்கிறதான ஆண்டவரே வேண்டுதலே கத்தர் பதில் தரும்படியாக செபிக்கிறோம். எஸ்ஸப்பா எஸ்ஸப்பா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் எல்லாம் கேளுங்க பார்க்கலாம், சத்தமாக கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஹாலெலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஹாலெலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா, உம்மிடத்தில் கேட்கிறதான ஒவ்வொரு ஜபத்துக்கும் கத்தர் பதில் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறதே ஏசப்பா ஆண்டவரே. கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன தேவனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்மிடத்தில் கேட்கிறதான உமது பிள்ளைகளை கத்தரா நீர் பதில் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் என்ன எதை கேட்கிறார்களோ கத்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீரே ஏசப்பா ஆண்டவரே. உம்மிடத்தில் கேட்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பதில் தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா ஆண்டவரே. நீர் பதில் தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக, உமக்குள் வளருகிற பிள்ளைகளாக கத்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இவ்வளோ நேரம் நம்ம நல்ல ஸ்டோரி கேட்டோம், இனி நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம். ஆமா, காலையில பிள்ளைங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆக்ஷன் பண்ணாங்க, அண்ணன் மாதிரி அக்கா மாதிரிலாம் சூப்பர் ஆக்ஷன் பண்ணாங்கல்ல. இப்போ ஒரு தடவை கூட ஆக்ஷன் பண்ண போறோம். நீங்க இருக்கிறதே எலும்பி ரெடியா இருக்கோங்க. ஆர் யூ ரெடி? பலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். புது பலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். புது
சேர்ந்திட தேடுவோம், மேன்மை அடைந்திட தேடுவோம், ஜீவ காலம் முழுவதும் மகிழ்ச்சி வந்திட தேடுவோம், நன்மைகள் பெற்றிட தேடுவோம், மேன்மை அடைந்திட தேடுவோம், ஜீவ காலம் முழுவதும். First you seek the kingdom of God, first you seek the kingdom of God, first you seek the kingdom of God, seek, seek to the Lord, seek, seek to the Lord. கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடு, உனக்கு நன்மை உண்டு. கர்த்தரின் கற்பனை கை கொண்டா, பாக்கியமும் நன்மையும் உண்டு. ஓடுகின்ற ஆட்டுக்குட்டி வந்து வந்து நின்னு கேளு குட்டி, துள்ளி துள்ளி ஓடுகின்ற ஆட்டுக்குட்டி வந்து வந்து நின்னு கேளு குட்டி. தானானே 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 இழந்து போனதை தேடித்தானே ரட்சிப்பை உனக்கு தந்திடவே, இழந்து போனதை தேடித்தானே ரட்சிப்பை உனக்கு தந்திடவே. அவர் உன்னை தானே தேடி வந்தாரே, அவர் உன்னை தானே தேடி வந்தாரே. தானானே 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 தானான். அழகாய் உன்னை மாற்றிடவே, அவரின் பிள்ளையாய் வாழ்ந்திடவே. அழகாய் உன்னை மாற்றிடவே, அவரின் பிள்ளையாய் வாழ்ந்திடவே. அவர் உன்னை தானே தேடி வந்தாரே, அவர் உன்னை தானே தேடி வந்தாரே. தானானே 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 தானானே. இறுதி வரை உண்மையாய் இயேசுவுக்காக வாழ்ந்திடவே, இறுதி வரை உண்மையாய் இயேசுவுக்காக வாழ்ந்திடவே. அவர் உன்னை தானே தேடி வந்தாரே, அவர் உன்னை தானே தேடி வந்தாரே. தானானே 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 தானானே. எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹாய் குட்டீஸ், ஆக்ஷன் பண்ணீங்க, வசனம்லாம் சொன்னீங்க. இப்போது நம்ம ஒருக்கா கூட நம்ம வசனத்தை சொல்லி பார்ப்போமா, ஆக்ஷனோடு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, ஓகேவா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும்
குறைவுபடாது. சங்கீதம் 34:10. இன்னும் ஒருக்கா கூட சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. சங்கீதம் 34:10. எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஜார்ஜ் முல்லர் என்பவர் ஜெர்மனி தேசத்தில் 27 செப்டம்பர் மாதம் 1805 பிறந்தார். இவர் ஊழியத்திற்காக லண்டன் நகருக்கு கடந்து சென்று அங்கு ஊழியம் செய்தார். இவர் லண்டன் நகரில் பயன்பட்ட விதத்தையும், அங்கு இவர் ஏராளமான குழந்தைகளுக்கு தகப்பனாயிருந்து அவர்களை வளர்த்த விதத்தையும் நாடக வடிவில் நாம் காணலாம். தேவனுடைய அழைப்பை கேட்டு லண்டனுக்கு வந்தாச்சு. இந்த லண்டன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நிறைய பிள்ளைகள், அநாத குழந்தைங்களா கஷ்டப்படுறாங்களே, நிறைய பேர் வியாதியினால இறந்துட்டே இருக்காங்க, நிறைய பேர் உணவின்றி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணலாம்? கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை இந்த லண்டன் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யலைன்னா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்களே. இவங்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு வீடு நமக்கு வேணுமே. ஓகே, பக்கத்தில் ஒரு வாடகை வீடு போட்டிருக்காங்க, அதை போய் கேட்டு பார்ப்போம். ஹலோ ஹலோ, யாரு, என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா, எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும், நீங்கள் கொடுப்பீங்களா? ஓ, கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக எல்லா மாதம் கரெக்டாக வாடகை கொடுத்துடணும். நீங்கள் கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஓகே. ஆமாம், நீங்கள் எதுக்கு வீடு வாடகைக்கு எடுக்கிறீங்க? இங்கே அநேக அநாத குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சிலரை நான் என் கூட தங்க வச்சு அவங்கள அப்பாவா நான் இருந்து அவங்கள வளர்க்க போகிறேன். ஓ, நல்ல காரியம்தான். ஓகே ஓகே, நீங்கள் அவங்களுக்கு அப்பாவா இருந்து வளர்த்து கொள்ளுங்க. ஆனால் எனக்கு வாடகை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். ஓகேவா? ஓகே சார். ஜார்ஜ் முல்லர் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் 300 அதிகமான அநாதை குழந்தைகளை வளர்த்து வருகிறார். இதில் தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் தேவனையே தேடி எல்லா நன்மைகளையும் பெற்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில் நம்ம பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்க ஒன்றுமே இல்லையே. இதுவரை நம்மளை போஷித்த கர்த்தர் நிச்சயமாக போஷிப்பாங்க, நம்மளை வெட்கப்பட விட மாட்டாங்க. நம்ம ஒன்று பண்ணலாம், எல்லா பிள்ளைங்களையும் டைனிங் ஹாலில் அமர வைத்து விட்டு எல்லாரையும் தேவனை நோக்கி பார்க்க சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வாங்க. ஜார்ஜ் முல்லர் மிகுந்த விசுவாசத்தோடு அனைத்து பிள்ளைகளையும் டைனிங் டேபிளில் அமர வைத்துவிட்டு தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யாரு? ஐயா, நான் பேக்கரி சொந்தமாக வச்சிருக்கிறேன். நேற்று ஆண்டவர் என் மனசில் உங்கள் அநாத இல்லத்துக்கு பிரெட்டு கொடுக்க சொல்லி சொன்னார். இதோ ஃப்ரெஷ்ஷாக பிரெட்டு கொண்டு வந்திருக்கேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி ஏசப்பா, எங்கள் தேவைகளை எவ்வளோ ஆச்சரியமாக சந்திக்கிறீங்க. பிரெட்டு தந்திருக்கீங்க, பாலும் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. யாரு? ஐயா, நான் பால் வியாபாரம் பண்ணுகிறேன். இந்த வழியாக நான் போகும்போது என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிட்டு, இந்த பால் வண்டியிலே இருந்தால் கெட்டு போயிடும். அதனால நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பயன்படுத்துவீங்களா? ஆ, கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏசப்பா, இதில் எவ்வளோ ஆச்சரியமா எங்கள் தேவைகளை சந்திக்கிறீங்க. பிரெட்டு தேவைகளை சந்திச்சிங்க, நாங்கள் நினைச்சிடாத நேரத்தில் பால் தேவைகளையும் சந்திச்சு. நன்றி ஏசப்பா.
நாம் பார்த்த சம்பவத்தில் வரும் போதகர் ஜார்ஜ் முல்லர் பிற்காலத்தில் 10,000 அதிகமான குழந்தைகளை வளர்த்து வந்தார். அவருடைய காப்பகத்தில் பிள்ளைகளை வளர்க்க அநேக நேரங்களில் ஏதும் இல்லாத போது விசுவாசத்தோடு கர்த்தரை மட்டும் தேடினார். தேவன் உதவி செய்கிற அநேகரிடம் பேசி அனைத்து தேவைகளையும் நிறைவாக்கினார். அது மட்டுமல்ல, தனது வாழ்நாள் முழுவதும் அநேகருக்கு நன்மையுண்டாக வாழ்ந்தார். அந்த ஜார்ஜ் முல்லரை போல நாமும் அநேகருக்கு நன்மையுண்டாக வாழுவோம். தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கறத படிச்சுக்கிட்டு வரோம், அப்படிதானா? வெரி குட். சரி, இன்னைக்குள்ள பயோகிராபிக்கு போலாமா? எல்லாம் ரொம்ப வாஞ்சியா இருக்கீங்களா? சரி, நேற்று நம்ம எதில் முடித்தோம்? ஈவன் வன்யா அவங்க அந்த இராணுவ முகாம்லேருந்து சோஸ்டினா அப்படிங்கிறதான இடத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடித்தோம் இல்லையா? சரி, இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கவனமாக கேளுங்க. சரி, சோஸ்டினா அப்படிங்கிறதான இடத்துல அரசு பண்ணையில் கோதுமை அறுவடை பணிக்காக இவங்க இராணுவ குழுவினர் அங்கே போனாங்க. அங்கே இந்த வன்யா வந்து ரொம்ப நல்ல வண்டி ஓட்டுறவராக, நல்ல டிரைவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, மெக்கானிக் இன்ஜினியராக மாறிட்டார். ஏசப்பா அவருக்கு அப்படி நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. அப்படி அவங்க இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு என்னாச்சுன்னா, ஒரு இராணுவ வண்டியில் நிறைய ஃபுல்லாக மண் நிரப்பி அந்த வண்டி என்னாச்சுன்னா, ஒரு சரிவான பாதையில் அந்த வண்டி மேலே நோக்கி வந்துட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி இன்னொரு வண்டியை இந்த மண் நிரப்பின வண்டி அப்படியே இழுத்துட்டு மேலே நோக்கி அப்படியே வந்துட்டுருக்காங்க. இந்த வன்யா இவங்கெல்லாம் இந்த இராணுவ முகாமில் உட்காந்து இந்த வண்டியை பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு என்னாச்சுன்னா, ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அந்த வண்டி அப்படியே என்ன ஆயிருச்சு, ஸ்டாப் ஆயிருச்சு. சரி, என்ன ஏது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது அந்த வண்டி என்ன ஆயிருச்சு, ரிப்பேர் ஆகி அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இந்த வன்யா வந்து நல்ல மெக்கானிக் இன்ஜினியராக இருந்தார் இல்லையா, அதனால இவர் சரி நான் அந்த வண்டி என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்கு அடியில் படுத்து அதில் அந்த பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த வண்டியை சரிபார்த்துட்டு இருந்தாராம். அந்த நேரம் என்னாச்சு, இந்த வண்டி ஓட்டிட்டு வந்தார்ல அந்த டிரைவர், அவர் அந்த வண்டியை சரியாக நிறுத்தலை. இப்போது சரிவான பாதையில் வண்டி நிற்குதுன்னா அந்த வீலு கடியில் கல் வைப்பாங்களே, அவர் மறந்துட்டார் போல அந்த டிரைவர். திடீர்னு என்னாச்சு, இந்த வண்டியா இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த வண்டி இப்படி கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சுது. இந்த வன்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். ஐயோ, நம்ம எப்படியாவது இனி எஸ்கேப் ஆகணுமே, நம்ம எப்படியாவது வெளியில் வந்துடணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் உருண்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த வண்டி என்னாயிடுச்சு, அந்த வண்டியோட வீல் அந்த வன்யாவோட ரைட் சைடு அப்படியே இந்த ரைட் சைடு ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கு இல்லையோ, இந்த சைடு அப்படியே அந்த வீல் ஏறிடுச்சு. அந்த வன்யா அப்படியே ஒன்றுமே தெரியாமல் அப்படியே மயக்கமாகி விழுந்துட்டாராம். உடனே அதை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் ஓடி வந்து வன்யாவை தூக்கிட்டு போய் அங்கே அந்த இராணுவ முகாமில் சிம்பரோ அப்படிங்கிறதான இராணுவ ஹாஸ்பிட்டல் இருந்து தான் எல்லாரும் கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வன்யாவை சேர்த்து விட்டாங்களாம். இந்த வன்யாவுக்கு ஒன்றுமே தெரியலாங்க, அவர் தான் மயங்கி இருக்காருல்ல. அப்போ இவருக்கு பார்த்தா இந்த வலது கை, இந்த வலது நுரையீரல், வலதுன்னா ரைட் சைடு, இந்த ரைட் சைடு உள்ள அந்த பாகங்களெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள டாக்டர் சொன்னார், அந்த இராணுவ டாக்டர் சொன்னாராம். அந்த நர்சஸ் எல்லாம் நல்லா வந்து என்ன பண்ணாங்க, அந்த வன்யாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களாம். திடீர்னு நைட்டு வன்யா அப்படி கண் முழித்து பார்க்குறாராம், பார்த்தா இப்படி எல்லாம் அப்படி செயலிழந்து அப்படி இருக்கான். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப அழுகியா வந்துச்சான். அப்போ நாளைக்கு வேற ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல, இந்த
வன்யாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட் ஃபுல்லாக அழுது அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாராம். ஏசப்பா எப்படியாவது எனக்கு இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல சுகத்தை தந்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் அழுது அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அந்த அழுகையின் ஜெபத்தை ஏசப்பா கேட்டாங்க. என்ன அதிசயம் பாருங்க, அடுத்த நாள் அவருக்கு அற்புதமான சுகம். இந்த வலது கை, வலது நுரையீரல், அந்த ரைட் சைடு எல்லாமே நல்லாயிருச்சா. அடுத்த நாள் டாக்டர்ஸ் வந்து சரி இன்னைக்கு நம்ம வன்யாக்கு ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ டாக்டர் வந்து ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வன்யாவை கொண்டு போறதுக்கு வந்து பார்த்தா வன்யா இப்போ நல்லா இருக்காரு. எல்லா கை காலு எல்லாமே நல்லா செயல்படுது. அவருக்கு வலியோ ஒன்றுமே இல்லை. என்னடா இது அதிசயமாக இருக்குது, இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுறாங்க. அவனுடைய அந்த ரைட் சைடில் உள்ள அந்த நுரையீரல் எல்லாம் எப்படி இருக்குது, கையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாமே ஓகே, எல்லாமே ஆல் ரைட், நல்லா இருக்குது. அந்த ராணுவ டாக்டருக்கு ஒரே அதிர்ச்சி, இது என்னடா இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ அந்த வன்யா என்ன பண்ணிட்டாரு, அவர் நல்லாயிருச்சு எனக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அவராகவே என்ன பண்ணிட்டாரு, ஒரு பஸ் ஏறி அந்த இராணுவ முகாமுக்கு வந்துட்டாராம். அதுக்கப்புறமா அந்த இராணுவ டாக்டர் இருந்தாங்கல்ல, அவரு இந்த தளபதி மால்சின், அவருக்கு தானே வன்யா வன் கார் ஓட்டிட்டு இருந்தாங்க, அவருக்கு ஒரு ஒரு ரிப்போர்ட் எழுதுனாங்களாம். என்ன எழுதுனாங்களாம், நான் இதுவரைக்கும் நான் கடவுள் வந்து உண்மை அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டதே இல்லை, ஆனால் வன்யா மூலமாக நான் வந்து கடவுள் உண்மையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வன்யாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ மாதங்கள் ஆனால் கூட இந்த அந்த வண்டி ஏறின அந்த காரியங்கள், அந்த அவனுக்கு அந்த காயங்கள் ஆச்சு இல்லையா, அதெல்லாம் ஆற்றவே முடியாது. ரொம்ப மாதங்கள் ஆகும் இது சரியாகிறதுக்கு. ஆனால் வன்யா கூப்பிட்றதானே, அந்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வன்யாக்கு அற்புத சுகத்தை தந்திருக்காரு. அதை என் கண்ணால் நான் இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு தடவை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தளபதி மால்சின் அப்படிங்கிறவருக்கு இந்த இராணுவ டாக்டர் ஒரு ரிப்போர்ட் எழுதினாராம். இந்த ரிப்போர்ட்டை அந்த தளபதி மால்சின் வாங்கி படிக்கிறாரு. படித்தோன்னே அவருக்கு ஒரே குழப்பம், என்னடா இப்படியெல்லாம் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரே குழப்பம். ஆனால் அவருக்கு ஒரே கோபம், இந்த வன்யாவை இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இவரை எப்படியாவது இவர் என்ன பண்ணணும், திருத்தியே ஆகணும், இந்த இவர் கடவுள் இல்லை அப்படிங்கிறத எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துட்டாரா. ஆனால் இந்த வன்யா வாழ்க்கையில் நடைபெறுகிறதானே ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து நிறைய அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய இராணுவ வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் வன்யாவோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதிகாரி வேடிம் அவர் என்ன பண்ணாரு, வன்யாவை கூப்பிட்டாரு. வா வன்யா, நம்ம இந்த வண்டியை ஓட்டிட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, பாக்ஸஸில் நல்ல மூடி போட்ட பாக்ஸஸ், அதுக்குள்ளே நிறைய ப்ரெட்டு ரொட்டி வச்சுருந்தாங்க. இதை நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும், நீ வண்டி ஓட்டிட்டு வா, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. யார், அதிகாரி வேடி. இந்த வன்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தாங்களாம். அப்படியே இந்த வன்யா நல்ல ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், வன்யா மெதுவாக போ அப்படின்னு சொல்லி. இவர் வன்யா அந்த சத்தத்தை பொருட்படுத்தவே இல்லை, இவர் பாட்டுக்கு எப்போதும் போல் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தாராம். வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னா, அந்த பாக்ஸில் வச்சுருந்தாங்கல்ல ப்ரெட்டு, அது எல்லாமே கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் அந்த வேடிம், அந்த அதிகாரி வேடிம் அவர் பார்த்துட்டு, வன்யா வண்டியை நிறுத்து, சீக்கிரமாக நிறுத்து, இந்த ப்ரெட்டெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி இந்த வன்யாவும் வண்டியை நிறுத்திட்டாரு. கீழே இறங்கி போய் ரெண்டு பேரும் பார்த்தா ப்ரெட்டெல்லாம் கொட்டி கிடக்குது. ஆனால் என்னென்னா பெட்டி, அவங்க வச்சுருந்தாங்கல்ல ப்ரெட்டு வச்சுருந்த பெட்டி, அது மூடியே இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம், என்னென்ன இவங்களுக்கே ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டியெல்லாம் எடுத்து திரும்ப அந்த பாக்ஸில் வச்சுட்டு, அப்போ அந்த வன்யா சொன்னாரா, எனக்கு நான் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு சவுண்டு கேட்டுச்சு வன்யா,
நீ ஸ்லோவா போ அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நானும் அதை என்ன பண்ணல, பொருட்படுத்தாம அப்படியே நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது அந்த கடவுள் தான் எனக்கு எச்சரிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி வன்யா சொன்னப்ப அந்த அதிகாரி வேடியும் சொன்னார், உன் கடவுளுக்கே கீழ்படியாதவனே இனி நான் கூட்டிகிட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜோ கடிச்சிட்டு ரெண்டு பேரும் திரும்பவும் சரின்னு வண்டியில் ஏறி திரும்பவும் டிராவல் பண்ணி போயிட்டே இருந்தாங்களாம். இவங்க கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தா அங்கே என்னது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த வண்டி மேலே இன்னொரு பஸ் மோதி அதுக்கப்புறம் பின்னாடி வந்த வண்டி எல்லாமே அப்படியே மோதி மோதி ஒரு பெரிய விபத்து ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சிதறி விழுந்து கிடக்குறாங்களாம். இந்த வன்யா இவங்க அந்த வண்டி நின்றுச்சில்ல, ரொட்டி சிந்தின இடத்துல வண்டி நின்றுச்சில்ல, அப்போ ஒரு பஸ் கிராஸ் ஆகி போச்சு இவங்களா, அந்த பஸ் தான் போய் என்ன ஆயிருக்கு, விபத்துக்குள்ளாயிருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்போ அதை பார்த்த உடனே அந்த அதிகாரி வேடுக்கு ஒரே ஆச்சரியம், ஏ வன்யா உன் கடவுள் தான் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை இந்த பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி உன் கடவுளை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வேடியும் கேட்டாங்களாம். அப்போ இந்த வன்யாவும் ஏசப்பாவை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அந்த அதிகாரி வேடியும் அவரும் என்ன பண்ணிட்டாரு, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனா இந்த வன்யா சொன்னாராம், நீங்க வெளிப்படையா யாருக்கிட்டையும் போய் இது என்ன பண்ணிடாதீங்க, அறிக்கை பண்ணிடாதீங்க. அப்போ அந்த அதிகாரி வேடியும் அவரும் சொன்னாரு, சரி சரி நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்ல மாட்டேன், நான் ரகசியமா நான் ஏசப்பாவுக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாங்களாம். இப்படி அந்த இராணுவ முகாமில் வன்யாவனால் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வன்யாவுக்கு அற்புதங்களை செய்து அவர் மூலமாக அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திட்டே வந்தாங்களாம். அதுக்கப்புறம் இவருக்கு லீவ் கிடச்சிது, அவங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்கு லீவ் கிடச்சிச்சு வன்யாவுக்கு. அவங்க சொந்த ஊர் எது, மால்டேவியாங்கிற பட்டணம் இல்லையா. அப்போ அவர் அந்த சொந்த ஊருக்கு வர்றாரு. அவர் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த இராணுவ முகாமில் இருக்கும்போதே இந்த வன்யா என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு நாளும் அவருக்கு நிறைய பாடுகள் தொல்லைகள் கஷ்டங்கள்லாம் வந்துட்டே இருந்ததுல, இது எல்லாம் அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவாராம், கடிதம் எழுதிட்டே இருந்தாராம். இந்த வன்யா ஊருக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த ஊரில் என்ன பண்ணாங்களாம், அவங்க ஒரு வன்யாவுக்காக ஒரு ரகசியமான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினாங்களாம். அந்த கூட்டத்தில் அந்த ஊரில் உள்ள அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாருமே வந்திருந்தாங்களாம் அந்த வன்யாவை பார்க்குறக்கு. வன்யாவு மூலமாக ஏசப்பா அநேக அற்புதங்களை செஞ்சுருக்காங்கல்ல, அவரை பார்க்குறக்கு அவருடைய சாட்சியெல்லாம் கேள்விப்படுறதுக்கு அந்த ரகசிய ஆராதனையில் அநேகர் வந்திருந்தாங்களாம். இந்த வன்யாவும் என்ன பண்ணார், அன்னைக்கு அவர் அந்த இராணுவ முகாமில் பட்ட பாடுகள் ஏசப்பா கூட இருந்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருந்ததான அற்புத சுகத்தை குறித்து சாட்சியாக சொன்னாங்களாம். அப்புறம் அன்னைக்கு வன்யா தான் அந்த ஆராதனையில் செய்தி கொடுத்தாங்களா. எல்லா மக்களுக்கும் ஒரே ஆச்சரியமா அவங்க இன்னும் விசுவாசத்துல பலப்படுறதுக்கு வன்யாவனுடைய சாட்சி ஏதுவா இருந்ததா. எல்லாம் கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு வன்யா வீட்டுக்கு வந்தாராம். இப்ப திரும்ப என்னாச்சு, லீவ் முடிஞ்சாச்சு, திரும்ப இராணுவ முகாமுக்கு வரணும். அப்ப வன்யாவுக்கு ஒரே இதா இருந்துச்சா. அப்போ வன்யா அவங்க அப்பாட்ட சொன்னாங்களா, இனி நான் இந்த உலகத்தில் உங்களையெல்லாம் நான் யாரையும் நான் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். வன்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு இனி நம்ம வாழ்க்கை இதே மாதிரி போயிட்டு இருந்தால் நம்ம இனி யாரையுமே பார்க்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இனி நான் யாரையும் உங்களை யாரையுமே நான் பார்க்க முடியாது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வன்யா என்ன பண்ணிட்டார், திரும்ப அந்த இராணுவ முகாமுக்கு வந்துட்டாரா. அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரியா. சரி, இன்றைக்கி நம்ம வன்யாவோட வாழ்க்கையில் பாருங்கள், அந்த விபத்து நடந்தது இல்லையா, அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவருக்கு அந்த செயலிழந்த அந்த வலது கை ரைட் ஹேண்ட் எல்லாத்தையும் ஏசப்பா அற்புதமாக சுகப்படுத்தினாங்க இல்லையா. விபத்தில் ஏசப்பா அந்த பெரிய ஆபத்து வரப்போக இருந்த அந்த நேரத்தில் கூட ஏசப்பா வன்யாவை என்ன பண்ணாங்க, பாதுகாத்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வன்யாக்கு தேவன் நல்ல வண்டி ஓட்டுறவரா, நல்ல மெக்கானிக் இன்ஜினியர் அப்படின்னு நல்ல ஞானத்தை தந்தாங்க இல்லையா. இதே மாதிரி தான் பிள்ளைங்களா உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் இன்றைக்கி என்ன படிச்சிட்ருக்கீங்க இல்லையா, அந்த படிக்கிற நாட்களில் உங்களுக்கும் ஏசப்பாவை நீங்கள் உண்மையாக விசுவாசிச்சிங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல ஞானம் தருவாங்க, கிருபை தாளந்துகள் எல்லாமே தருவாங்க. நீங்கள் உண்மையாக ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஞானத்தை தருவாங்க. இந்த வன்யா தேவ சத்தம் கேட்டார் இல்லையா, தேவ சத்தம் கேட்டு
அந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார். இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் படிக்கும் போதோ இல்லை ஏதாவது வேலை செய்யும் போது இல்லை ஏதாவது பொழுது போக்கும்போது எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். நீங்கள் பயந்து திகைக்கிறதான நேரத்தில் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை தைரியப்படுத்துவார். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரியான சந்தேகமான நேரத்தில் ஏதாவது கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் எழும்பலாம், அதை கூட தேவன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். எப்படி வெளிப்படுத்தி கொடுப்பார், தினந்தோறும் நீங்கள் வேதம் வாசிப்பீங்க இல்லையா, அந்த வசனத்தின் மூலமாக, பாட்டு கதை தேவ செய்தி எல்லாம் கேட்குறீங்கள, இதன் மூலமாக தேவனுடைய சத்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு நாளும் கேட்க முடியும். தேவ சத்தம் கேட்டு அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் ஏசப்பா நல்ல ஒரு வெற்றியை தருவார், நல்ல ஒரு பாதுகாவலை தருவார். ஓகேவா, நீங்கள் ஏசப்பாக்கு பிரியமாக இருப்பீங்களா? சரி, ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நான்காம் நாள் விபிஎஸ்ஸிலும் வன்யாவின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் உதவி செய்தீங்க தகப்பனே. வன்யாவை நல்ல ஒரு டிரைவராக, நல்ல ஒரு மெக்கானிக் இன்ஜினியராக நீங்கள் மாற்றினது போல, நல்ல ஞானத்தை வன்யாவுக்கு தந்தது போல, எங்கள் பிள்ளைகளுக்கும் நீ நல்ல ஞானத்தை, கிருபைகள், தாளந்துகளை இன்னும் அதிகமாக நீங்கள் தரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. வன்யா தேவ சத்தம் கேட்டு அந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது போல, எங்கள் பிள்ளைகளுடைய அவர்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே, அவர்கள் படிக்கிறதான நேரத்தில் என்ன வேலை செய்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும், அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய சத்தம் கேட்டு அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ்ந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அவர்களுடைய ஆபத்தான நேரங்களிலும் உங்களுடைய சத்தம் கேட்டு அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த ஆபத்திற்கு விலக்கி பாதுகாக்கப்பட எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ தருகிற பாதுகாவலுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க சத்தத்தை அவருடைய வாழ்வில் நீ துணிக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளை நீங்க சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீங்க நிலைநிறுத்தும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். FGBC VBS வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆமா இவ்வளவு நேரம் நம்ம எவ்வளோ ஒரு சூப்பரான பயோகிராஃபி கேட்டோம், இன்னும் காலையிலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு, ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். ஆமாம், ஒன்ஸ் மோர் பண்ணலாமா, ரெடியாக இருக்கீங்களா? பலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். புது பலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். புது பலத்தோ Seek to the Lord.
தானானே 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 துள்ளி துள்ளி ஓடுகின்ற ஆட்டுக்குட்டி வந்து வந்து நின்னு கேளு குட்டி துள்ளி துள்ளி ஓடுகின்ற ஆட்டுக்குட்டி வந்து வந்து நின்னு கேளு குட்டி தானானே 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 இழந்து போனதை தேடித்தானே ரசிப்பை உனக்கு தந்திடவே இழந்து போனதை தேடித்தானே ரசிப்பை உனக்கு தந்திடவே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே தானானே 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 தானான் அழகாய் உன்னை மாற்றிடவே அவரின் பிள்ளையாய் வாழ்ந்திடவே அழகாய் உன்னை மாற்றிடவே அவரின் பிள்ளையாய் வாழ்ந்திடவே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே தானானே 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 இறுதி வரை உண்மையாய் இயேசுவுக்காக வாழ்ந்திடவே இறுதி வரை உண்மையாய் இயேசுவுக்காக வாழ்ந்திடவே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே அவர் உன்னை தானே தேடி வந்தாரே தானானே 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 எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு ஹாய் குட்டீஸ் என்ன என்ஜாய் பண்ணீங்களா ஓகே இது நம்மோட குயிஸ் டைம் ரெடியா ஓகே இப்போ நம்ம எஸ்டர்டே யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணாங்கன்ட்டு பார்க்கலாமா ஓகே இப்போ பார்க்க போகிறோம்
பார்த்துட்டீங்களா? எல்லாரோட ஃபோட்டோஸ் வந்துச்சா? ஓ சூப்பர். ஓகே, இன்னைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? ஆ ஓகே, இன்னைக்கு உள்ள குயிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஓகே, நான் இன்னைக்கு குயிஸில் ஜாய் ஆண்டி சொல்லி தந்திருப்பாங்கள கதை, அதிலிருந்தும் பிரிஸ்கில் ஆண்டி சொல்லி தந்த பயோக்ராஃபிலேருந்தும் கொஸ்டின் கேட்க போகிறோம், ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. 944-521-2558. ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், 944-521-2558. ஓகே, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு கூட வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் ஆன்சர்ஸ் கூட உங்களோட ஃபுல் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், பிளேஸ் நேம், கூட சர்ச் நேம், கூடவே உங்களோட க்யூட்டான ஒரு ஃபோட்டோஸும் கூட சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, அப்புறமா 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் இதில் அனுப்பணும், சரியா? அடுத்து ஈவினிங் 6:00 முன்னாடி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இப்போ குயிஸ்குள்ளே போகலாமா? ஓகே, குயிஸ் நம்பர் 1. ஜோசப்பின் மனதில் வந்த வசனம் எது? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், ஜோசப்பின் மனதில் வந்த வசனம் எது? குயிஸ் நம்பர் 2. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றது யார்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றது யார்? க்வெஸ்சன் நம்பர் 3. இராணுவ டாக்டர் யாருக்கு ரிப்போர்ட் எழுதினார்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், இராணுவ டாக்டர் யாருக்கு ரிப்போர்ட் எழுதினார்? க்வெஸ்சன் நம்பர் 4. வன்னியாவோடு இருந்த எந்த இராணுவ அதிகாரி இயேசுவை விசுவாசித்தார்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், வன்னியாவோடு இருந்த எந்த இராணுவ அதிகாரி இயேசுவை விசுவாசித்தார்? லாஸ்ட் க்வெஸ்சன், இனி நான் இவ்வுலகத்தில் உங்களை பார்த்து கொள்ள மாட்டேன் என்று வன்னியா யாரிடம் கூறினான்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், இனி நான் இவ்வுலகத்தில் உங்களையெல்லாம் பார்த்து கொள்ள மாட்டேன் என்று வன்னியா யாரிடம் கூறினான்? என்ன குட்டீஸ், ஒன்ஸ் மோர் கூட சொல்லவா? இனி நான் இவ்வுலகத்தில் உங்களையெல்லாம் பார்த்து கொள்ள மாட்டேன் என்று வன்னியா யாரிடம் கூறினான்? என்ன, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, வெரி குட். சரி, எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர் பண்ணி 6:00 முன்னாடி அனுப்பிடுங்க, ஓகேவா? எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹலோ பிள்ளைகளா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த 4th day விபிஎஸ் ரொம்ப ஜாலியாக போச்சுல, எப்படி டைம் போனதே தெரியல. இப்போ அந்த 4th day விபிஎஸ்ல லாஸ்ட் செக்ஷனில் வந்திருக்கிறோம். இந்த செக்ஷனில் ஒரு குட்டி மெசேஜ் கேட்டு இந்த விபிஎஸ்ஸை ஜோம் பண்ணி முடிக்கலாம், ஓகேவா? சரி, இன்னைக்கு 4th day விபிஎஸ்ஸுடைய தீம் என்ன? என்னது? ஆ, நன்மை உண்டாக தேடு. யாரையிட்ட? இயேசப்பகிட்ட நன்மை உண்டாக நாம் தேடணும். அப்படித்தானே நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசப்பகிட்ட ஒவ்வொரு நாளுமே நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய
அன்றாட தேவைகளுக்காக நாம் இயேசப்பாவை தேடுறோமே இல்லையா? ஆ, எல்லா நன்மைகளுமே பரலோகத்திலேருந்து தானே கிடைக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இயேசப்பா படைத்த எல்லா படைப்புகளுமே நன்மைகள் தருது நமக்கு. வானம் சரி, பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்துக்கும்போது அவை எல்லாமே நன்மை தருது. மரம், செடி, கொடி, தாவரங்கள், இப்படி பல்வேறு படைப்புகள் எல்லாமே நமக்கு நன்மையாக தருது. சாலமோன் ராஜா சொல்கிறாரு, நாம் மகிழ்ச்சியாக இருப்பது உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மை செய்வதை தவிர வேறொரு நன்மை இல்லைன்னு சாலமோன் ராஜா சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இயேசப்பா பிள்ளைகளாக இருக்கிற நாம் நன்மை செய்யணும். ஓகேவா? நன்மை என்றால் என்ன? எப்படி நன்மை என்றால் என்ன? இயேசப்பா உங்ககிட்ட கொடுத்துருக்கார்ல, அதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பதான் நன்மை. எப்படி இயேசப்பா உங்ககிட்ட தந்ததை இல்லாதவங்களுக்கு கொடுப்பதான் நன்மை. நீங்கள் யாராவதுக்கு நன்மை செஞ்சுருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன், யாராவதுக்கு நன்மை செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்மை செஞ்சுருக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நன்மை செஞ்சுருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு நன்மை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படித்தானே? ஆனால் இயேசப்பா ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, நன்மை செய்வர்களுக்கு நன்மை செஞ்சால் பலன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இதில் நம்மளுக்கு பலன் உண்டா? யோசிச்சு பாருங்களேன், ஆஹா, பலனே இல்லை. அதனால் நீங்கள் இயேசப்பா சொன்ன மாதிரி தரித்தருக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நான் இந்த உலகத்தில் இருப்பது கொஞ்ச காலம், ஆனால் அந்த தரித்திரர்கள் உங்களோடு என்னாலுமே இருக்கிறாங்க. உங்கள் மனசு எப்போ நன்மை செய்ய தோணுதோ அப்பெல்லாம் அந்த தரித்திர கொடுக்கலாம் அப்படின்னு இயேசப்பா சொல்கிறாரு. ஒரு சமயம் ஒரு அண்ணா இயேசப்பா கிட்ட வராரு, இயேசப்பா நித்திய ஜீவனை அடைய இந்த பூமியில் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இயேசப்பா சொல்கிறாரு, நீங்கள் 10 கமெண்ட்ஸ் இருக்குல்ல, 10 கட்டளையே அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இயேசப்பா சொன்னார். அதுக்கு அந்த அண்ணா, இதெல்லாம் நான் சிறு வயதுலேருந்து ஃபாலோ பண்ணின்னு வரேன் இயேசப்பா அப்படின்னு அந்த அண்ணா சொன்னார். அதுக்கு இயேசப்பா சொன்னார், அப்படின்னா நீ உங்ககிட்ட இருக்கிறத விற்று தரித்திர கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னதோடு தான் சரி, அந்த அண்ணாவுக்கு மூஞ்சி எல்லாம் சுருங்கி போச்சு. ஏன்னா இந்த அண்ணாவுக்கு வந்து சொத்து ஆஸ்திகள் எல்லாம் அதிகமாக இருந்தது, அதனால் விற்று தரித்திர கொடுக்கறதுக்கு மனக்கவலையாக இருந்து அப்படியே போயிட்டார். ஆனால் வேதம் சொல்லுது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் இருந்தால் அது பாவம்னு சொல்லுது. நீங்கள் யோசிக்கலாம், அந்த பண காசு வச்சவரே ஒன்று நன்மை செய்யாமல் போயிட்டாரே, நாங்கள் என்ன நன்மை செய்யறது அப்படி தானே கேட்குறீங்க. நீங்களும் நன்மை செய்யலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கா? நல்ல நல்ல ட்ரெஸ் இருக்குல்ல, அதில் பத்தாமல் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு பத்தாமல் இருக்கிற ட்ரெஸ்ஸுகள்லாம் நிறைய இருக்குல்ல. அதுபோல் உங்ககிட்ட நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், எரேசர், இப்படி பல பொருட்கள் உங்ககிட்ட இயேசப்பா கொடுத்துருக்காருல, நிறைய கொடுத்துருக்காருல. அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு செஞ்சால் இயேசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரா பாட மாட்டாரா? ஆ, ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. இயேசப்பா சொன்ன மாதிரி நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா, தரித்திருக்கு நன்மை செஞ்சீங்கன்னா நீங்கள் பரலோகத்தின் புத்திரர் அப்படின்னு இயேசப்பா சொல்கிறாரு. நீங்கள் யாருடைய புத்திரர்? பரலோகத்திலே நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று இயேசப்பா சொல்கிறாரு. இயேசப்பாவாரு நம்மளுக்கு ஒரு மாடலாக தானே இருக்கிறாரு. நாம் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பூமியில் வாழ்ந்து போயிருக்கிறாரு இல்லையா? அவர் ஒரு மாடலாக இருக்கும்போது அவர் ஊழியத்தில் 3 வருஷம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் இல்லையா? அப்போது நாம் இயேசப்பா கிட்ட வாங்குகிறோம், இயேசப்பாக்காக, இயேசப்பாவுடைய நாமத்திற்கு மகிமைக்காக நாம் கொடுக்கறதுக்கு நாம் யோசிக்கிறோமா இல்லையா? அப்படி இல்லாதபடி நாம் இயேசப்பா கிட்ட வாங்கணும், இயேசப்பாக்காக, இயேசப்பாவுடைய நாமத்திற்காக நாம் கொடுக்கணும். ஓகேவா? சரி, இதை விட மேன்மையான ஒரு நன்மை பைபிளில் சொல்லியிருக்காங்க. ஆவிக்குரிய நன்மையை ஒரு பொண்ணு செஞ்சுருக்காங்க. 2 ராஜாக்களில் 5 அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே நாகமான் பற்றி சொல்லப்படுகிறது. இந்த நாகமான் சீரியா நாட்டு படைத்தளபதி. இவர் பயங்கரமான செல்வாக்கு, ராஜா கிட்ட செல்வாக்கு உள்ளவர், மதிப்பு மிக்கவர், பெரிய பலசாலி.
ஆனால் இவருக்குள்ளே இவர் சரீரத்தில் ஒரு குஷ்ட ரோகம் இருந்தது. ஒரு நாள் சீரிய படை இஸ்ரேல் தேசத்து மேலே படையெடுத்து போகும்போது அங்கிருந்து ஒரு சின்ன பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நாகமான் மனைவிக்கு வேலைக்காரியாக வச்சாங்க. அப்போது அந்த நாட்களில் இந்த நாகமானுக்கு இருக்கிற அந்த குஷ்டரோகத்தை பார்த்து நாச்சியாரை பார்த்து சொன்னா, இந்த பொண்ணு சமாரியாவில் இருக்கிற எலிசாவை பார்த்தா இந்த குஷ்டரோகம் நீங்கி போயிரு அப்படின்னு அந்த நாகமானுடைய மனைவிக்கிட்ட சொன்னாங்க. அப்போது இந்த மனைவி வந்து அந்த நாகமானுக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய ராஜாவுக்கிட்ட சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, சரி நான் ஒரு கடிதம் எழுதி தரேன், நீங்கள் போய் அந்த இஸ்ரேல் ராஜா கிட்ட கொடுங்க அப்படின்னு கடிதம் எழுதி கொடுத்தாரு. இவரும் நிறையா பொண்ணும் பொருளும் வெள்ளியும் ட்ரெஸ்ஸுகள்லாம் எடுத்துகிட்டு போனார் அந்த இஸ்ரேல் நாட்டுடைய ராஜாவை பார்க்கறதுக்கு. அப்போது அங்கே ராஜா போய் பார்க்கும்போது அங்கே அந்த ராஜா சொன்னார், நான் என்ன கொள்றதுக்கு உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் என்ன தேவனா அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அப்போது இதை கேட்ட எலிசா, நீங்கள் அந்த நாகமானை எங்கிட்ட வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நாகமான் வந்து எலிசாவை பார்க்க இவங்க அந்த படைத்தலைவர்கள் எல்லாருமே போனாங்க. போகும்போது எலிசா வந்து நாகமான் பார்க்கவில்லை. நாகமான் வந்ததுமே எலிசா சொன்னார், நீங்கள் யோர்தானில் போய் ஏழு தர ஸ்நானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது இவருக்கு கோபம் வந்துச்சு, நான் அங்கே நிறைய அங்கே ஸ்நானம் பண்ணுறேன், அங்கே நிறைய இடம் இருக்குது, இங்கே வந்து தான் ஸ்நானம் பண்ணணுமா அப்படின்னு இவர் கோபப்பட்டு போக ஆரம்பித்தார். அப்போது போய்கிட்டு இருக்கும்போது அவருடைய வேலைக்காரர் சொன்னார், எஜமானே அவர் ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அவர் போய் யோர்தானில் ஏழு முறை ஸ்நானம் பண்ணுங்கிறது ஒரு சின்ன காரியத்தினா நான் செஞ்ச சொல்ல சொன்னார், அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை செஞ்ச என்ன அப்படின்னு கேட்கும்போது, சரி அப்படி வா போய் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு இந்த நாகமான் இந்த யோர்தானில் ஏழு தர ஸ்நானம் பண்ணும்போது அந்த நாகமானுக்கு அந்த குஷ்டரோகம் நீங்கி ஒரு சிறு பிள்ளையோட மாமிசம் போல மாறுச்சு. இதில் என்ன தெரியுது தெரியுமா, அந்த நாகமான் ஒரு வார்த்தை சொல்கிறான், இஸ்ரேல் தேவனை தவிர பூமியில் வேறு தேவனே இல்லைங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு நன்மையை யார் மூலியமாக பெற்றிருக்காங்க, அந்த சிறு பெண்ணு மூலியமாக அந்த நன்மையை பெற்றிருக்காங்க. அந்த சிறு பெண்ணு சொல்லாமல் இருந்ததுன்னா, ஏசப்பா சொன்னார்ல ஒரு வசனத்தில், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னார் இல்லையா. அந்த சிறு பெண்ணு தனக்கு ஒரு அடிமையாக போன அந்த நாட்டில் தன்னுடைய எஜமானுக்கு அந்த நேரத்தில் அடிமையாக போன அந்த நேரத்தில் நன்மை உண்டாக அந்த சிறு பெண் காரணமானா அவருடைய வாழ்க்கையில், நாகமானுடைய வாழ்க்கையில் சரீரத்திலும் நன்மை, அவள் ஏசப்பாவை தெரிஞ்சதுனால அந்த ரட்சிப்பை அந்த ஆவிக்குரிய நன்மையும் பெற்றுக்கொண்டாங்க. நாம் நினைக்கிறோம் ஒரு சின்ன காரியம் இருந்தேன்னு நினைக்கிறோம், அது பெரிய ஒரு நன்மையை கொண்டு வரும். சரியா இந்த சிறு பெண்ணு பார்த்தியா எப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மை, ஒரு சீரியா நாட்டு படைத்தளபதிக்கே இயேசுவை பற்றி அறிஞ்சு கொள்ள முடிஞ்சது, அவனுடைய சரீரத்தில் நன்மைகள் பெற்ற முடிஞ்சது. ஓகேவா, அதனால் இயேசுப்பா நம்மக்கிட்ட கொடுக்கறது ஒரு சின்ன காரியமாக இருந்துக்கலாம், நாம் செய்யக்கூடிய சின்ன நன்மைகளாக இருக்கலாம், அது பெரிய ஒரு நன்மையை அவங்க வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்யும். ஓகே வா, இயேசப்பாவை நோக்கி நாம ஜெபமெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையுமே இப்போ இயேசப்பா கிட்ட சொல்லுவீங்க, இயேசப்பா நீங்கள் நிறைய நன்மைகளை எனக்கு செஞ்சுருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்ய எனக்கு அநேக காரியங்களையும் பொருட்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, ஆனால் இதுவரைக்கும் நான் ஒரு சில நன்மைகளை மாத்திரமே செஞ்சுருக்கிறேன், ஆனால் எங்கிட்ட நிறைய பொருள்கள் இருக்குது, ஆனால் செய்யாமல் விட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் நன்மை செய்வேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, அப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, அன்பின் தேவனே, அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த விபிஎஸ் ஃபோர்த் டேல பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே இந்த விபிஎஸ்சி மூலியமா இந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற கிருபிகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
அப்பா அந்த சிறு பிள்ளைகள் மூலியமாயும் அப்பா பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய கிருபைகள் இருக்குது தகப்பனே. கத்தாவே இந்த பிள்ளைகளும் அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மை செய்ய தேவன் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். தன்னுக்கு இருக்கிறதை ஆண்டவரே இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு மனநிலை அப்பா இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். கத்தாவே இந்த விபிசி மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உம்மை தேடி அப்பா நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா இவர்களும் நன்மை செய்து உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற நல்ல புத்திரர்களாய் இருக்க தேவன் அனுகிரக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நீ விபிஎஸ் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே. ஏசப்பா இந்த நாள் விபிஎஸ்ஸை நமக்கு ரொம்ப ஆசிரமமாக நடத்தி தந்தாங்க, அப்படி தானே? அப்புறம் குயிஸ் அனுப்புகிறவங்க இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு முன்னால் சொல்லப்பட்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, நமக்கு நாளைக்கு லாஸ்ட் டே விபிஎஸ், நாளைக்கு மாத்திரம் நமக்கு விபிஎஸ் 8 மணிக்கு ஆரம்பமாகும். எத்தனை மணிக்கு? காலையில் 8 மணிக்கு ஆரம்பமாகும். எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? God bless you all.